ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல, அது எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லா லாங்குவேஜும் டைப் பண்ணுவோம், ஆனால் சில பேருக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்காது. அது எப்படி நம்ம செட் பண்ணலாம், கீபோர்டில் எப்படி ஆப்ஷன்ஸ் வர வைக்கலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஒரு சேட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷில் தான் எல்லாமே டைப் பண்ண முடியும். இங்கே தமிழ் டைப்பிங் எப்படி நம்ம வரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நீங்கள் வாட்ஸ்அப் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டிக்கர்ஸ், ஜிப் ஃபைல் அண்ட் செட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இங்கே லாங்குவேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, ஆட் இப்போதைக்கு நான் வந்து தமிழை ரிமூவ் பண்ணுறேன், தமிழை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஆட் கீபோர்ட் கொடுத்து நான் வந்து இங்கே எனக்கு என்ன கீபோர்ட் வேணுமோ நான் அதை சர்ச் பண்ணுறேன். எனக்கு தமிழ் வேணும். தமிழ்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி டூ தமிழ், தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏபிசி டு தமிழ்னால் நீங்கள் இங்கிலீஷில் எது டைப் பண்ணாலும் அது வந்து தமிழில் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து அங்கே சஜஷன்ஸில் காட்டும். அதை நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தமிழில் நானே டைப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே கீபோர்ட் வந்துடும். ஸோ நீங்கள் தமிழில் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஹேண்ட் ரைட்டிங்னா என்னென்னா, லைக் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அந்த எழுத்தை நம்ம கையில் எழுதுகிற மாதிரி, நம்ம வாட்டர் போர்ட்லாம் நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு வேர்ட்ஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நான் இப்போதைக்கு வந்து ஏபிசி டூ தமிழ் அப்படின்றது சூஸ் பண்ணி டன் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஆட் ஆகிடுச்சு. பேக் போகிறேன். பேக் போயிட்டு இங்கே இந்த இங்கே வந்து நான் சும்மா இங்கே பாருங்கள் ஹலோன்னு நான் டைப் பண்ணுறேன். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார் இருக்குல்ல, இதை நீங்கள் சூஸ் பண்ணி இங்கிலீஷில் உங்களுக்கு வேணுமா, ஏன்னா இப்போ நமக்கு ரெண்டு கீபோர்டு இருக்குது, ஸோ எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ் சூஸ் பண்ணுறேன், ஏபிசி டு தமிழ் அப்படின்றத. இது சூஸ் பண்ணிட்டு நான் இங்கே ஹலோன்னு டைப் பண்ணுறேன். ஹலோன்னு டைப் பண்ணதும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு சஜஷனில் இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் ஹாய்னு டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஹாய்ன்றது சஜஷன்லேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போதே உங்களுக்கு அது தமிழ் சஜஷனில் வரும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவன் தமிழ் கீபோர்ட் யூஸ் பண்ணுறதை விட இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா தமிழில் நம்ம ஹலோக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம டைப் பண்ண முடியும். ஆனால் இங்கிலீஷில் இங்கிலீஷ் டு தமிழ்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் 179 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.